ஜென்ரலாகவே எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து பீரியட்ஸ் டைம் அப்போ வந்து கிரேவிங்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ஒன்று இருக்கும், அதாவது எதனா ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து தோணிட்டே இருப்பாங்க. இதுலேயே சிலருக்கு வந்து ஃப்ரைட் ஃபுட் வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணும், இல்லை சிலருக்கு வந்து சால்ட் ஃபுட் வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணும், மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு வந்து என்னன்னா ஸ்வீட் ஃபுட்டாக வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணும். இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த டவுட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஏன் பீரியட்ஸ் டைம் அப்போ ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து வருது அப்படின்றத பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான விஷயம், உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லைனா வந்து வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து என்ன கஷ்டப்படுறீங்க, அது எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலையப்படாதீங்க. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் உங்களோட கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பார்த்து இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஏன் வந்து நார்மல் டைமில் இந்த மாதிரி வந்து கிரேவிங்ஸ் வந்து இல்லை, பீரியட்ஸ் டைம் அப்போ மட்டும் இந்த மாதிரி ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து வருது அப்படின்னா அதுக்கான ரீசன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் மட்டும்தான். பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாடியில் வந்து ப்ரோஜெஸ்டான் ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாகிடும். ப்ரோஜெஸ்டான் ஹார்மோனை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்பிடைட் ஸ்டிமுலேட்டர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், அதாவது பசியை வந்து தூண்டி விடும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக சாப்பிட்றதை விட அதிகமாகவே வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எதை வந்து ரெகுலேட் பண்ணும் அப்படின்னா செரட்டோனின் ஹார்மோனை வந்து ரெகுலேட் வந்து பண்ணும். இந்த கண்டிஷனில் செரட்டோனின் ஹார்மோன் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இது என்ன பண்ணும் அப்படின்னா மூட வந்து கண்ட்ரோல் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் அப்பிடைட்டை வந்து கம்மி பண்ணும், அதாவது பசியை வந்து கம்மி பண்ணும். அப்போ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி ட்ராப் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பசி வந்து பயங்கரமாக வந்து நான் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த செரட்டோனின் ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கிரேவிங்ஸை வந்து நான் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுது. இப்போ நீங்கள் வந்து அதிகமான கார்போஹைட்ரேட் வந்து கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பாடியில் வந்து அதிகமான செரட்டோனின் ஹார்மோன் வந்து நான் ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே எப்போ வந்து செரட்டோனின் ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கோ அப்போ உங்களோட பிரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சுகர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி கிரேவிங்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதனால தான் உங்களோட பீரியட்ஸ் டைம் அப்போ சுகர் ஃபுட்டை வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்து வருது. இன்னொரு சைடு வந்து நீங்கள் வெயிட் லாஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமான சுகர் ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணும்போது அது ஃபேட்டாகவும் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான வாட்டரையுமே வந்து கிளைகோஜனாக ஸ்டோர் ஆகும்போது ஸ்டோர் ஆகும். ஸோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே வந்துருக்கு. ஸோ இதனால தான் வந்து பீரியட்ஸ் டைம் அப்போ சுகர் கிரேவிங் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் லெட்டராக வந்து குவஸ்டின்ஸ் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமையும் மெசேஜ் பண்ணுங்கள், அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1,00,000 ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.